மே 17 உள்ளிட்ட தமிழ் தேசிய இயக்கங்கள் தற்போது தமிழ் தேசிய கூட்டணி என்கின்ற புதிய அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இதற்கான அவசியம் என்ன என்பது குறித்து திருமுருகன் காந்தி நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ தமிழ் தேசிய கூட்டணி அப்படிங்கிற அந்த அமைப்பை ஏற்படுத்த என்ன காரணம்? தமிழர்கள் உரிமைகள் தொடர்ச்சியாக பறிக்கப்பட்டு வருது. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கான தமிழ் சட்டசபையில் நிறைவேற்ற மசோதாக்கள் கூட நிறைவேற்ற முடியல. மீனவர்கள் தாக்கப்படுறாங்க. கடல் கொள்ளையர்கள் வந்து நம்ம மீனவர்களை அடித்து துன்புறுத்தி அந்த கொள்ளையடிக்கிறதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. இது வரைக்கும் கடல் கொள்ளையர்கள் நம்மளுக்கு வந்ததே இல்லை. ஆனால் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இதை பற்றி பேசுவதற்கு நம்மளுக்கும் இதுக்கான போராடுவதற்கான ஒரு கூட்டு செயல்பாடு வந்து தேவைப்படுது. அதுவும் இல்லாமல் ஜாதிய வன்முறைகள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. மதவெறி பரப்பப்படுகிறது. ஆர்எஸ்எஸ் வந்து 50 இடங்களில் ஊர்வலம் நடத்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டிலே வளர்ந்து வந்திருக்கு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எல்லா தமிழ் தேசிய அமைப்புகளும் பெரியாரை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பிரபாகரனை ஏற்றுக்கொண்ட இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து தமிழ்நாட்டை மதவெறியில் இருந்தும் ஜாதி வெறியிலும் இருந்தும் இதர ஆதிக்கத்திடமிருந்தும் மீட்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் தொடர்ந்து இப்போ அந்த செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் உங்கள் தமிழ் தேசிய அமைப்புகளோடு சேர்ந்து போராடுவதில்லை, அவர் வந்து ஏமாற்றுகிறார், அவர் கட்சியில் சேர்பவர்களை தவறாக வழிநடத்துகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தது என்ன காரணம்? 14 ஆண்டுகளாக இனப்படுகொலை நடந்து 14 ஆண்டுகளாக ஈழ அரசியலுக்கான ஒரு பெரும் அழுத்தத்தை இந்திய அளவில் இந்திய அரசினோட கொள்கையில் மாற்ற வரக்கூடிய அழுத்தத்தையோ பிற மாநிலங்களில் இது நடந்தது இனப்படுகொலை நடந்திருக்குது அப்படிங்கிற எந்த விதமான ஒரு முடிவுகளையும் கொண்டு வரக்கூடியதோ அல்லது இதர கட்சிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் இடத்துல தகவலை கொண்டு போய் சேர்த்து ஒரு பெரிய அழுத்தத்தை இந்திய அளவில் கொண்டு வரக்கூடிய எந்த முயற்சியும் அவங்க மேற்கொள்ளவே இல்லை. தமிழ்நாட்டிற்குள்ளே ஜல்லிக்கட்டு போல ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வந்து உருவாக்குறதுக்கான வேலையையும் அவங்க செய்யல. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஈழ ஆதரவு அமைப்புகளையே வந்து அவர் குற்றம் சாட்டி எல்லாருமே வந்து எதிரெதிராக நிறுத்தக்கூடிய ஒன்றை தான் செஞ்சுட்டு வந்திருக்க. இவ்வளவு காலமா நாங்களும் 14 ஆண்டுகளில் இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒற்றுமை வரணும்னு நினைச்சோம். நீங்க தேர்தலில் எங்கெங்கயோ நினைக்கோங்க, எதிரெதிராக நினைக்கோங்க, அது தேர்தல் பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்டது. ஆனால் ஈழ அரசியல் என்பது ஒரு இனப்படுகொலை. தமிழ் இனம் 1.5 லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம். அதுல நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம் அப்படிங்கிறதுக்கான பல முயற்சிகளை மேற்கொண்டோம். நாங்களும் 14 ஆண்டுகளாக அது பார்த்து தான் நடக்கவே இல்லை. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக பேசியவர், தமிழ்நாட்டினுடைய விடுதலையை பேசியவர், சாதி மத வெறுப்புகளுக்கு வேறு இருக்கக்கூடிய அரசியலை முன்னகர்த்தி தந்தை பெரியார் அவர்களை அவர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை வைத்து வெறுப்பாக பெரியாரின் மீது வெறுப்பை உருவாக்கக்கூடிய வகைகளை பேச ஆரம்பித்தார்கள். அப்புறம் திராவிடம் என்றாலே தெலுங்கு என்று பேச ஆரம்பித்தார்கள். அப்புறம் திராவிட இயக்கவாதிகள் பெரியார் பிரபாகரனோடு அது விடுதலை புலிகளோடு இணைந்து செயல்பட்டவர்கள். அதுக்காக பல வழக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. நம்ம பெரியாரிஸ்டாக இருக்கக்கூடிய பேரறிவாளனே 30 ஆண்டுகள் சிறையில் இருந்தார் அவர். அப்படியே ஒரு ஈகத்தை செய்தவர்களை வந்து கொச்சைப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, அப்போ இப்போ என்னாச்சுன்னா நட்பு சக்திகளெல்லாம் எதிரெதிராக நிறுத்துறது. அண்ணல் அம்பேத்கரை நான் வந்து எடுத்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்றத பேசக்கூடிய இப்படியான ஒரு ஆற்றல்கள் நாளைக்கு எதுக்கு வழிவகுக்கும்னா, இங்கே நீங்கள் பெரியாரையும் ஏற்றுக்க மாட்டேன், அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி கடைசியில் போயிட்டு மதவாத அரசியல் ஜாதிவாத அரசியலுக்கு எதிரான அரசியலை நீங்கள் அறுத்துருவீங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ஜாதி மதவாத அரசியலுக்கு எதிராக தொடர்ச்சியாக வேலை செய்தவர்கள். அப்போ இவங்க நிராகரிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல யார் அணி பாரம்பரியமாக வைப்பீங்க? இல்லை, சீமானுடைய ஒரு வளர்ச்சி வந்து தமிழ் தேசிய மற்ற தமிழ் தேசிய அமைப்புகளுக்கு வந்து ஒரு அச்சத்தை கொடுத்துருக்கா? இல்லை அவர் வந்து இந்த தெலுங்குன்ற விமர்சனம் வைக்கிறாருன்னு சொல்கிறீங்க, விடுதலை புலிகள் கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்றீங்க, அவருடைய வளர்ச்சி ஒருவேளை உங்களுக்கு அச்சத்தை கொடுத்துருக்கா? எந்த கட்சியினுடைய வளர்ச்சியும் எந்த இயக்கத்துக்கும் அச்சத்தையோ அதுக்கு நெருக்கடியோ கொடுத்துறாரு. ஒரு கட்சி வந்து ஓட்டு வாங்கக்கூடியது, அந்த கட்சிக்கு 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அந்த தேர்தல் சமயத்தில் அவங்க எடுத்த முடிவு அது. அது வந்து அந்த கட்சிக்கு வந்து இவ்வளோ ஓட்டு ஆதரவு வாங்கியிருக்குன்னு இடம். ஆனால் இயக்கம் அப்படிங்கிறது கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒன்று. இப்போ திமுக தீக்காலன்னு வெளியே வந்ததுனால அந்த தீக்கா அழியலை, சரிங்களா? அதே போல ஒரு கட்சி வர்றதுனால, கட்சி விரிவடைகிறதுனால, அல்லது அவங்க வந்து ஓட்டு நிறையா வாங்குறதுனால ஒரு கொள்கை அரசியல் வந்து என்றைக்குமே வந்து வீழ்ந்து விடாது. அது அவர் வந்து வெற்றி பெறட்டும், முதலமைச்சர் ஆகட்டும், அதையெல்லாம் நாங்கள் வாழ்த்துறோம். ஆனால் எல்லாருமே முதலமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு விருப்பம் உடையவர்கள் வர்றதில் நம்மளுக்கு எந்த வித மாற்று கருத்தும் அல்ல. அவருடைய தேர்தல் வெற்றியை பற்றியான எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கொள்கை அரசியல் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கொள்கையை சொன்னவர்களை வந்து எதிராக நிறுத்தக்கூடாது. இல்லை, கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அவர் ஏற்கனவே விடுதலை புலிகள் தலைவரை சந்தித்தது அதெல்லாம் வந்து பொய்னு சொல்கிறீங்க, ஏன் இந்த கோபம்? இல்லை, தலைவரை சந்தித்து பேசுவது எதை பேசுறதுங்கிறத பொறுத்து தான் ஒரு சந்திப்போட முக்கியத்துவம் இருக்குது. விடுதலை புலிகளுடைய கொடி என்பது அவர்கள் கோட்பாடாக தத்துவார்த்தமாக சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக வடிவமைச்சு அந்த கொடியை உயர்த்தி பிடித்து அந்த கொடியை நடுவதற்கு அவர்கள் பெரும் போரை நடத்தி பல்லாயிரக்கணக்கான மாவீரர்களை கொடுத்தார். அந்த இயக்கம் 40-50 பேரை வந்து இழந்தது அந்த போரில். அந்த கொடிக்கான பின்புலம் என்கிறது அதுதான். இப்போ நீங்கள் வந்து செங்கொடின்னு சொல்கிறோம்னா செங்கொடிக்கு பின் உலகளாவிய தொழிலாளர் போராட்டம் இருக்கிறது, கொடிக்கு பின்னால் இருக்கிறது.
அப்ப இன்றைக்கு திராவிட இயக்க கொடினா அந்த கொடிக்கு பின்னால் 100 ஆண்டு கால போராட்டம் இருக்குது. அப்ப நீங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு பின்னணி கொண்ட ஒரு கொடியை நீங்க பயன்படுத்துறீங்கனா நீங்க அவர்களை போல சமரசம் இல்லாத போராளிகளா இருக்கணும். பெரும் போராட்டத்தை நடத்தக்கூடியவர்களாக உங்களுடைய எதிரிக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நீங்க வளர்ந்து நிக்கணும். ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே செய்யல. அப்படி பெரிய போராட்டத்தையோ எதுவுமே வரணும். 14 ஆண்டுகள் எந்த பெரும் போராட்டத்தை நடத்தி அவர் முன்னணியில் இருந்து நடத்தின மாதிரி பார்க்கல. அப்படியான எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்தாத செய்யாத நிலையில் நீங்க எப்படி அந்த கொடியை எடுக்கிறீங்க? அந்த ஈழ அரசியலுக்கும் நீங்க எதுவும் செய்யல. சிங்களர்கள் வந்து இங்கே பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கு வளர்ந்து வர்றாங்க இந்தியாவுக்குள்ளாக. இலங்கை இந்தியாவும் நட்பு நாடு என்று சொல்லி நெருக்கமாக ராணுவ பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ராணுவ பயிற்சி நடக்குது, இந்திய அரசு இலங்கைக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யுது. அப்ப நீங்க இது என்ன இடத்துல நீங்க கேள்வி கேட்டீங்க? எந்த இடத்துல எதிர்த்து நின்னீங்க? நீங்க அந்த புலி கொடி எடுத்து எடுத்து நிறுத்துறீங்கன்னா அதோட அரசியல் எடுத்து கொண்டு போகணும்ல. இதே வந்து விடுதலை புலிகளா இருந்து அனுமதிச்சிருப்பாங்களா இல்லையா? இப்ப சிங்களத்தை அனுமதிச்சிருப்பாங்களா இல்ல? அந்த சிங்கள கொடி, அந்த சிங்கள கொடிக்கு எதிராக புலி கொடி உயர்ந்தது. அது மட்டும் இல்ல, இந்திய ராணுவத்துக்கு எதிராகவும் தான் அந்த புலி கொடி நின்னது. இப்ப இந்திய அரசுக்கு எதிராக நீங்க எதுவுமே செய்யலையே, போராட்டத்தை நடத்தலையே. இந்திய அரசு கொள்கைக்கு எதிராக எந்த போராட்டத்தை நடத்தல, அம்பலப்படுத்தல. இந்த இனப்படுகொலை எந்த அதிகாரியெல்லாம் பங்கெடுத்து, நாங்க எம் கே நாராயணன், சிவசங்கர மேனன் இவங்களெல்லாம் குற்றம் சாட்டணும். இந்த ராணுவ அதிகாரிகளுக்கு பேர் சொல்லி குற்றம் சாட்டணும். அவங்களும் சர்வதேச அளவில் தீர்ப்பாயங்களில் அவர்கள் பெயர்களையும் அவர்கள் செயல்பாடுகளையும் கொடுத்து அம்பலப்படுத்தணும். இவர்கள் இனப்படுகொலை குற்றவாளிகள் சொல்லி இந்திய அதிகாரிகளை நிரூபிச்சோம், குற்றம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க எதுவுமே செய்யலையே. அவர் சொன்னக்கூடிய இப்போ பிரபாகரன் சந்தித்ததெல்லாம் இப்போ போய் அவர் சாப்பிட்டதெல்லாம் பொய்னு சொல்றீங்களா? ஏன் இந்த விமர்சனம்? அது ஒரு போராளியம். விடுதலை புலிகள்ங்கிறது போராளியமை. போர் செய்து கொண்டிருக்காங்க. லட்சக்கணக்கான சிங்கள படையோட போர் புரிகிறாங்க. அந்த சிங்கள படைக்கு உதவியாக இந்திய படை இருக்கிறது, இஸ்ரேலிய ராணுவம் இருக்கிறது, அமெரிக்காவினுடைய படை இயங்குகிறது, இங்கிலாந்து பயிற்சி கொடுக்கிறது. இதையெல்லாம் எதிர்த்து, இத்தனை ராணுவங்களையும் எதிர்த்து, 20 நாடுகளின் ராணுவங்களை எதிர்த்து தான் விடுதலை புலிகள் போர் புரிந்த அமைப்பு. அப்படியாக போர் புரிந்த அமைப்பு அதனுடைய தலைவரை வந்து ஏதோ நான் வந்து சினிமாவில் பார்க்கக்கூடிய நண்பனை பாரு மாதிரி பேசுறதும், ஒரு சினிமா கதையை போல அந்த கதையை சொல்றதும், இது வந்து அந்த அந்த போராட்டத்தையும் அந்த 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 போராளிகளையும் மலினப்படுத்துது. இப்போ நான் வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய போராட்ட தலைவராக இருக்கக்கூடிய லெனினோட நான் வந்து இப்படி நான் டீ குடிக்க போவேன், அவர் தோல் மேலே கையில் போட்டு இருப்பேன், ரெண்டு பேர் சேர்ந்து இது பண்ணோம் விளையாடுவோம் அப்படி சொன்னால் அது அப்படி யாராவது பேசியிருக்காங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள்? உலகத்தில் எந்த போராட்ட தலைவரை பற்றி அப்படி யாராவது சுபாஷ் சந்திர போஸை பற்றி என்னைக்காவது அப்படி யாராவது பேசியிருக்காங்க? நீங்கள் முத்துராமலிங்க தேவர் எடுத்துக்கிட்டா அவர் எப்படி பேசியிருக்காரு எனக்கு சுபாஷ் சந்திர போஸை பற்றி? சேர்ந்து தான் வேலை செய்திருக்கிறார்கள். இந்திய தேசிய ராணுவத்தில் அப்படி வேலை செய்ததில்லை. அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பலரோடு சேர்ந்து வேலை செய்திருக்காங்க, யாருமே அப்படி பேசினது இல்லை இல்லைங்களா? ஐயா நெடுமாறன் விடுதலை புலிகளோடு சேர்ந்து வேலை செய்தவரா, ஐயா வைகோ அவர்கள் அங்கே அவருடைய போர் சமயத்தில் காடுகளில் தங்கினா, அவங்க யாரும் அப்படி பேசினது இல்லை. தோழர் குளத்துருமணியோ கோவை ராமகிருஷ்ணத்திற்காகவே பல ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். அப்போ அவர்கள் யாரும் அப்படி வந்து ஒரு போராட்ட தலைவர்களை பேசுறது இல்லை. ஆனால் நீங்கள் பேசும்பொழுது கவனிக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு என்ன தெரியும்? ஓ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அப்போ போராட்டம் போர் நடத்துறதுங்கிறது ஜாலியாக விளையாடுறது பயிற்சி எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்படி இல்லை. விடுதலை புலி அமைப்பு வந்து மிக மிக கட்டுக்கோப்பான அமைப்பு, மிக ரகசியமாக இயங்கக்கூடிய அமைப்பு. அவர்கள் தாக்குதல் நடத்துகின்ற வரை கூட அது என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. கட்டுநாயக்கா விமானதளம் என்ற சிங்களத்தினுடைய விமானதளம் வந்து உலகத்திலேயே அதிக அளவு ராணுவத்தினால் பாதுகாக்கப்பட்ட விமானதளம். 30,000 ராணுவ படைகள் வரைக்கும் நிறுத்தப்பட்ட படம் கட்டுநாயக்கா ராணுவ விமானதளம், அனுராதபுர விமானதளங்கள். இதையெல்லாம் விடுதலை புலிகள் தாக்கி அழித்தார்கள். ஒரு சிறு குழு தான், 10-15 பேர் கூட கிடையாது. அந்த குழுவே போயிருந்து சண்டை போட்டு பெரும் போரை நடத்தின ஒரு வலிமையான அமைப்புங்க. அந்த அரசியல நீங்கள் பேசலை. அவங்க வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா தேசத்தை கட்டமைத்தார்கள். அந்த தேசத்தில் அந்த மக்களுக்கான எல்லா கட்டமைப்பும் இருந்தது. மருத்துவ கட்டமைப்பு இருந்தது, உணவு கட்டமைப்புகள் அவர்களுக்கு வந்தது, அவர்களுக்கான நீதிமன்றங்கள் வந்தது, வங்கிகள் வந்துச்சு. இதெல்லாம் பற்றி பேசணும். எப்படி ஒரு தேசத்தை நிர்மாணம் பண்ணாங்க, சாதியை தடை பண்ணாங்க. அவர் நான் சொல்றேன், இதையெல்லாம் பேச மறுத்தாங்க, இதெல்லாம் மறைச்சிங்க இல்லை. விடுதலை புலிகள் சாதியை தடை செய்திருந்தார்கள் இல்லையா? இதை எனக்காவது பேசியிருக்கீங்களா? பேசி நாங்கள் கேட்டதில்லை. விடுதலை புலி இயக்கத்தில் சேர ஒருத்தருக்கு பேர் வந்து சாதி அடையாளம் இருக்கக்கூடாதுங்கிற கொண்டு வந்தாங்க. சாதி தடை செய்யப்பட்டது. அவங்க குடி சொல்லி சாதியும் குடியும் ஒன்றுலாம் வந்து பேசலை. அவங்க குடி என்னன்னு சொல்லணும்னா விடுதலை புலிகள் கேட்கவே கிடையாது. விடுதலை புலிகளோட போரில் நிற்கக்கூடியவர் கழுத்தில் சைனடுக்க மாட்டி சண்டை போட தயாராக யாராக இருந்தாலும் விடுதலை புலிகள் இணைய முடியும். அவங்க யார், நீ என்ன ஜாதி, நீ என்ன மதம், நீ என்ன குடி அப்படின்னு யாருமே கேட்கல. ஆனால் நீ உன்னோட குடியை சொல்லு, நீ தமிழ் குடி, நீ இந்த ஜாதி குடி, அது அந்த ஜாதி குடி, இதெல்லாம் புலிகள் பேசலை. உன் ஜாதியை சொல்லு, நீ தமிழனா இல்லையான்னு சொல்லி புலிகள் எனக்காக பேசியிருக்காங்களா? அப்படி யாரும் ஏங்கியிருக்காங்களா? அப்படி எதுவுமே கிடையாது அவங்ககிட்ட. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, உன் ஜாதி என்ன சொல்லு, நீ தமிழனா இல்லையான்னு நான் சொல்கிறேன், நீ ஜாதியை மறைச்சிக்கிட்டு உன் நீ வந்து உன் இனத்துக்கு எதிரான ஆளாக இருக்கிற,
இதெல்லாம் வந்து கேவலமான அரசியல், அது கீழ்த்தரமான அரசியல். சீமானுக்கு எதிராக நீங்க நாம் தமிழர்களுக்கு எதிராக உங்க தமிழ் தேசிய கூட்டணி வரும் தேர்தலில் வந்து எதிராக பிரச்சாரம் பண்ண போதா இல்ல வந்து போட்டியிட போதா? அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டணி என்பது மதவாத இந்துத்துவ அரசியலுக்கு எதிரானது, ஜாதியவாதி அரசியலுக்கு எதிரானது, ஏகாதிபத்திய அரசியலுக்கு எதிரானது, இந்தியாவினுடைய பார்ப்பனி அரசியலுக்கு எதிரானது. நீங்க இந்த அரசியல் ஜாதியோடோ மதவெறியர்களோடோ ஆர்எஸ்எஸோடோ அல்லது பிஜேபிக்கு சாதகமாகவோ இயங்கினால் அல்லது இந்த ஜாதிக்கும் மதத்துக்கும் எதிராக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து இயங்கிய தந்தை பெரியாரையோ அண்ணல் அம்பேத்கரை நிராகரித்துக் கொண்டு அவர்களை மேலும் கொச்சைப்படுத்தி கொண்டு நீங்க இயங்குவீங்க என்றால் நாங்கள் உங்களை எதிர்க்க வேண்டிய தேவை வரும். இதுதான் அதனுடைய தேவை. அவர்களை எதிர்ப்பது எங்களது முதல் நோக்கம் அல்ல. எங்களது நோக்கம் என்பது ஜாதிய மதவாத அரசியலுக்கு எதிராக போராடுவது, அது ஒன்றுதான் எங்களுடைய நோக்கம். அதுல நீங்க அவரோட சேர்ந்து கைகோர்த்து தான் நிப்பீங்க. ஏன்னால் அவர் எங்க கூட எல்லாம் கைகோர்த்து நீங்க எதாவது மேடல் நீங்க பார்த்திருக்கீங்களா? பிஜேபி கூட போறாரா இல்லையோ? பிஜேபி எதிர்க்கக்கூடிய பெரியாரை எதிர்க்கிறார் கட்சியில, ஆனால் அம்பேத்கருடைய அரசியல அவர் பேசுவதில்லை, சரிங்களா? அப்ப அது என்ன நிக்கிறது? பெரியாரை கொச்சைப்படுத்துகின்றது பிஜேபி செய்யுது. பெரியார் சிலையை உடைப்பேன் பிஜேபிக்காரங்க பேசுறாங்க, இவரும் இவருடைய தொண்டர்கள் என்ன பேசுறாங்க, பெரியார் சிலை உடைப்போம்னு சொல்லி பேசுறாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா பெரியார் சிலை இருக்காதுன்றலாம் பேசுறாங்க. அவங்க பிஜேபி என்ன சொல்லுது, திராவிடம் என்பதே கிடையாது அப்படின்னு பேசுறாங்க. இவர் என்ன சொல்ல, திராவிடம் என்பதே போலியானது சொல்லி பேசுறாங்க. திராவிடம் என்பது சயின்டிபிக்கா பேசப்படுகின்ற ஒரு அரசியல் சொல்லாடல் அது, அது ஒருத்தர் மட்டும் பேசல. அவர்களை நாங்க எதிரியாவலாம் நாங்க பாக்கலைங்க. அடிப்படையில் நான் சொல்லிடுறேன், இது வந்து நாம் தமிழரா நாங்கள் மே 17 இயக்கமான அப்போட்டி அரசியலுக்கு நாங்கள் வரவும் இல்லை, எதிர் அரசியல். அவர்களை நீங்க அவங்க தலைமை திருந்தி நீங்க முற்போக்கு அரசியலுக்குள்ள வரணுன்றோம். ஜாதி எதிர்ப்பு அரசியலை பேசி நீங்க வாங்க, மதவாத அரசியலுக்கு எதிரான அரசியலோட சேர்ந்து நில்லுங்க. நீங்க ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடத்தினா அதுக்கு எதிராக பேச மாட்டேங்கிறீங்க, அல்லது ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான எந்த செயல்பாடும் உங்ககிட்ட இருந்து வரமாட்டேங்குது. ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தையும் நீங்க வந்து எதிர்த்து நின்று செய்யற அரசியல் செய்யறதுக்கான நீங்க வரமா. நாங்கள் மே 17 என்ன சொல்றோம், நாங்கள் பிஜேபியை விட மிக மோசமானது ஆர்எஸ்எஸ்னு பேசுறோம், குறியிட்டு சொல்றோம், நேரடியாக போராட்டம் நடத்துகின்றோம். அப்ப அதுக்குள்ளாக நீங்க வாங்கன்னு தான் பேசுறோம். அப்ப ஒரு ஆர்எஸ்க்கு எதிரான வலிமையான கூட்டணியை உருவாக்கும். ஆர்எஸ்க்கு எதிராக நீங்க போராட்டம் பண்றீங்கன்னா உங்களுக்கு எப்படி பெரியார் இல்லாம பண்ணுவீங்க? பெரியார் தானே மதவெறி இந்துத்துவ பார்ப்பனை அரசியலுக்கு எதிராக பேசினார். இப்ப பார்ப்பனை இயக்கமாக ஆர்எஸ்எஸ் நீங்க வந்து எதிர்க்கணும்னா நீங்க பெரியாரை எப்படி மறுப்பீங்க? ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணும்னா எப்படி அம்பேத்கரை வந்து எடுத்துக்காம இருப்பீங்க? எல்லா விதத்திலும் எதிர்ப்பீங்க, தேர்தல் போராட்டங்கள் வழியாக எதிர்ப்பீங்க. யாரு? சீமான் போன்றவர்கள். நாங்க எங்க சீமான எதிர்ப்பு? நாங்க சொல்றது வந்து என்னன்னா, ஆர்எஸ்எஸ் எதிர்த்த அரசியல் எங்களுடையது, இந்துத்துவ அரசியல் எதிர்த்து. அது மாதிரி செயல்படாத பலர் இருக்கிறாங்க. அதிமுக கூட தான் செயல்படல, இப்படி பலர் இருக்கிறாங்க, சரிங்களா? அப்ப திமுகவுடைய பங்களிப்பு கூட எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை. அது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவோ இந்துத்துவக்கு எதிராகவோ தீவிரமா இயங்கலைங்கிற குற்றச்சாட்டு திமுக மேல நாங்க வைக்கிறோம். இவர்கள் எல்லாமே நாங்க வந்து திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழர் எங்களுக்கு எதிரிகள் அல்ல, அவர்களோட நட்பு எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மாநில கட்சிகள். இந்த கட்சிகள் ஒரு வலுவான அரசியல் எதிர்காலத்தில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அது திமுக அதிமுக நாம் தமிழர் இங்க மாநிலத்தினுடைய உரிமைக்காக நீங்க தீவிரமாக போராடுங்க. தேர்தலில் நீங்க எதிரெதிரா நில்லுங்க, சண்டை போடுங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆனால் மாநில உரிமையில் வரும்போது எல்லாம் ஒன்றா நில்லுங்க. கர்நாடகத்தில் ஒன்றா நிற்கிறான், காவிரிக்காக வர்றான், கேரளாவில் முல்லை பெரியாருக்காக ஒன்றா நிற்கிறான். அப்போ கட்சி கடந்து தமிழர்களை இணைக்கணுங்கிற ஒரு தேவை இருக்குது. அப்போ நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, நாம் தமிழர் தேர்தலில் நீங்கள் முரண்படுங்க, நில்லுங்க, எங்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. திமுகவை அதிமுகவை எதிர்த்து நீங்கள் தேர்தலில் போட்டிடுறது என்பது வரவேற்கக்கூடியது. அதில் ஒன்றும் நம்ம மாற்று கருத்து கிடையாது. மூன்றாவதாக ஒன்று, அந்த மூன்றாவது அணியில் இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு இடமே கிடையாது, சரிங்களா? நான் தேர்தல் நாங்கள் சீட்டெல்லாம் கேட்க போறதில்ல. அப்ப ஒரு அந்த கொள்கைக்குள்ளார நீங்க பெரியார் இருக்கணும், அம்பேத்கர் இருக்கணும், சாதிய எதிர்ப்பு இருக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னார், கோகுல்ராஜ் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஆனா இன்னைக்கு கோகுல்ராஜ் கொலை செய்யப்பட்டான் தீர்ப்பே வந்திருக்கிறது. அந்த சாதியவாதிகளுக்கு ஆதரவாக அறிக்கை தான் வந்தது. பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவாக பேசுகிறார். பட்டியல் வெளியேற்றம் என்பது இந்துத்துவத்தினுடைய வேலை, ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை. நீங்க எப்படி அதை ஆதரிப்பீங்க? அப்ப இடஒதுக்கீடு எதிர்ப்பு என்பதே ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை திட்டம். இப்போ அதற்கு ஆதரவாக நான் பட்டியல் வெளியேற்றதுக்காக போய் நிற்கிறேன் பேசுறது. அப்போ கோகுல்ராஜ் நான் கொலை தற்கொலை பண்ணிட்டான் நீங்க பேசுறது. கோகுல்ராஜ் கொலை என்பது மேற்கு மண்டலத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, சாதிய வன்முறை நிகழ்வு. அதை நீங்க எப்படி கையாண்டீங்க? இப்போ தமிழ்நாட்டில் பல சாதிய கொடுமைகள் நடக்குது. அந்த இடத்துக்கெல்லாம் நாங்கள் போறோம், அந்த மக்களோட நிற்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் வந்து அந்த மக்களோட நிக்கல, அதிமுகவும் நிக்கல, அதிமுகவும் நிக்கல, நீங்களும் வர்றதில்ல. இப்போ திமுக அதிமுக என்ன குறைகள் நாங்கள் பார்க்குறோமோ அது நாம் தமிழரோடும் இருக்கிறது. இதுதான் நாங்கள் சொல்ல ஒரு விஷயம். மற்றபடி மாநில கட்சிகளை நாங்கள் எதிரிகளாக பார்க்கவில்லை. ஆனால் தேசிய கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி,
இவர்கள் தமிழர்களுக்கு ஆதரவாக எதையும் செய்யவில்லை, தமிழர்களுக்கு எதிராகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு நாங்கள் எதிரியாக பார்ப்பது இந்துத்துவ இந்திய தேசிய அரசியலிருந்து வரக்கூடியவங்களை தான் நாங்கள் பேசுறோம். மாநில கட்சிகள் இருக்கிற எங்க முரண்பாடுகளை சொல்றோம். நாங்கள் திமுக எதிராக நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம், நடத்துறோம். அதிமுக எதிராக போராட்டம் பண்ணி வழக்குகள் வாங்கியிருக்கோம். திமுக வந்ததுக்கு பிறகு ஒரு 6 வழக்கு இங்க மேல் பதியப்பட்டிருக்கிறது. இதோடு சேர்த்தா நாங்கள் நாம் தமிழரை விமர்சிக்கிறோம். எங்களுடைய விமர்சனம் ஆக்கப்பூர்வமாக நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா தமிழ்நாடே ஒரு ஆக்கப்பூர்வமான திசையில் கொண்டு போகலாம். நீங்க இங்க இருக்கிற அரசியலுக்கு எதிராக நாங்கள் வந்து பிஜேபிக்கு சாதகமான அரசியல் களத்தை உருவாக்குவோம். பெரியார் இல்லாத, அண்ணல் அம்பேத்கர் இல்லாத ஒரு அரசியல் களத்தை உருவாக்குனீங்கன்னா அது பிஜேபிக்கு சாதகமானது. அது அவங்க தான் விரும்புறாங்க. அப்ப நீங்க அப்படியே அரசியல் உருவாக்கணும்னு அதுக்கு எதிரான நினைக்கிதான் செய்வோம். இதுதான் எங்களோட நிலைப்பாடு. நன்றி.